Hey guys, this is Tamil from Share Market Charts. Nammala YouTube channel la Nifty 50 Bank Nifty idoda daily prediction vandu nama daily basis la post pannit irukkom. Adu poga beginners ku theviyana ella videos um post pandrom, post pannavum porom. Nammaloada videos paakanum nenikiravanga nama channel la subscribe panninga na naanga podra ella video um ungalku varum. Nammaloada prediction nammaloada video la pidichirundha na nama channel la subscribe pannikonga. Innikku vandu nama Bank Nifty oda tomorrow prediction pathi paakaporom. இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து டே கேண்டில் எடுத்திருக்கோம் ஸோ இது எல்லாமே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ட்ரா பண்ணது தான். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும், சரிங்களா? இப்போ என்னென்னா நம்மளோட அந்த வி ஷேப்பை கரெக்டாக கட் ஆகிருக்கு பாருங்க. இந்த ரெட் கலர் கண்டில், அதாவது 17th கண்டில், இது 17th உள்ள ரெட் கலர் கண்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வி சேனலில் நம்மளோட வி ஷேப்பை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி கீழே வந்திருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 ரெண்டுமே நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட் 2வெல்லாம் கட் பண்ணி ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே இறங்கியிருக்கு பாருங்கள் நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி, சரிங்களா? இப்போ நம்ம வந்து S1-ஐ எடுத்து விட்டுறலாம். ஆல்ரெடி வந்து அது கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ S2-ஐ கட் பண்ணி கீழே வந்திருக்கு. இப்போ S3 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35,000 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்குது, சரிங்களா? கீழே இருக்க சப்போர்ட் வந்து உங்களுக்கு 35,000 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. அதையும் கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 34,080 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் வந்து கீழே இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து S1, S2, S3 எடுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளோட வி சேனலை ஜஸ்ட் கட் பண்ணி இந்த R1-க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, சரிங்களா, R1-க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு அப் மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 37132-க்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இப்போ ரெண்டாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2-ஆக வந்து நம்ம வந்து 37575 எடுத்துக்கலாம். மூணாவது வந்து 38119 எடுத்துக்கலாம், சரிங்களா? இது போக இன்ட்ராடேக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் கண்டில் எடுத்திங்கன்னா அதில் ஒரு சார்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்ட்ராடே மூவ் பண்ணுறவங்க நாளைக்கு எப்படி கட் ஆக போகுது அப்படின்னா, ஸோ இதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இது ஒரு கப்புன்னு சார் சார் ஆக்சுவலாக இது ஒரு கப்பு, இதோட அதோட ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஹேண்டில் மாதிரி. இப்போ இந்த இடத்த இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கண்டியில் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 36078 வர மேலே வர போகுது. உங்களுக்கு ஒரு அப் மூமெண்ட் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இதை கட் பண்ணிச்சு அப்படின்னா, கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு லாங் கண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் மேலே உங்களுக்கு ஒரு அப் மூமெண்ட் 36078 வர உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ திருப்பியும் டே கேண்டில் வரோம். டே கேண்டிலில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸையோ ஒரு 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 கேண்டில் டச் பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு லாங் கேண்டில் உங்களுக்கு பில்டப் ஆகும். நிறைய இடத்துல பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு லாங் கேண்டில் பில்டப் ஆகிருக்கா? அதே மாதிரி நான் உங்களுக்கு ரெட் கலர் கேண்டிலையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதை உடச்சி சப்போர்ட்டுக்கு பாருங்கள், இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வரும்போது லாங் கேண்டில் வந்திருக்கா, சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிடிக்ஷன். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எங்களோட ப்ரிடிக்ஷன் மட்டும்தான், உங்களோட ஓன் ரிஸ்க்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.